வருமான வரித்துறை பணிக்கு தேர்வாகும் வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டால் பணியில் சேர்வதில்லை என்று வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன அகில இந்திய தலைவர் எம்.எஸ். வெங்கடேசன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் வருமான வரி ஊழியர் சம்மேளன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கூட்டம் அகில இந்திய தலைவர் எம்.எஸ். வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் அகில இந்திய தலைவர் எம்.எஸ். வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன 14வது மாநில பிரதிநிதிகள் மாநாடு மற்றும் பேரணி வருகின்ற ஜனவரி 5 மற்றும் 6 தேதிகளில் தூத்துக்குடியில் வைத்து நடைபெற உள்ளது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வருமான வரி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாடு மத்திய மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மேலும் மத்திய அரசு வருமான வரித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தற்போது வருமான வரித்துறையில் பணியாளர்கள் தேர்வு ஆணையம் மூலம் 800 பேர் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 150 பேர் மட்டுமே பணியில் சேர்ந்துள்ளனர். வருமான வரித்துறை பணிக்கு தேர்வாகும் வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டால் பணியில் சேர்வதில்லை. டேக்ஸ் அசிஸ்டண்ட், ஸ்டெனோ போன்ற சாதாரண பணிக்கு வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வந்திருப்பது கஷ்டம். எல்லோருக்கும் சென்னையில் பணி வழங்க முடியாது. தூத்துக்குடி போன்ற ஊர்களில் பணி அமர்த்தபோது அவர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்தது இங்கு செட்டில் ஆவது கடினம். எனவே இது தவிர்க்கும் வகையில் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் பிரந்திய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும். பணியில் இருக்கும் பொழுது பலியான வருமான வரித்துறை ஊழியர்கள் மற்றும் கொரோனாவில் பலியான ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். 14வது மாநில பிரதிநிதிகள் மாநாடு வருகிற ஜனவரி 5 மற்றும் 6 தேதிகளில் தூத்துக்குடியிலே ஏவிஎம் மகாலில் நடத்த இருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்ல 800 பேர், ஆமாம், 800 பேர் பணி நியமன ஆணை கொடுத்தா கூட 150 பேர் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவனை வந்து நீங்கள் எம்டிஎஸ்ஸாவோ டேக்ஸ் அசிஸ்டாவோ ஸ்டெனோவாக சேரும்போது குறைந்தபட்ச சம்பளத்துக்கு அவன் இங்கே வந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் நாங்கள் சென்னையிலே அவன் வேலையில் அமர்த்த முடியாது. இப்போ தூத்துக்குடி மாதிரி ஊரில் ஒரு வேலையில் அமர்த்தணும்னா அவங்க வந்துட்டு வடநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து பிராந்திய அடிப்படையில் வேலை கொடுக்கணும், நம்ம இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். அதை நாங்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சோம். ஆமாம், அதிகாரிகள் யார் வேணால் இருக்கட்டும், அட்லீஸ்ட் இந்த கிளரிக்கல் லெவலில் இருக்கிறவங்க அலுவலர்கள் வந்துட்டு நம்ம பிராந்திய அடிப்படையில் வேலையில் இருக்கணும். ரொம்ப நாளாக 1996 அப்புறம் அது நடக்கலைங்க, அது வந்து இருக்கணும்னு நமக்கு. இப்போ இந்த மாநாட்டிலே முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். அதிலே முக்கியமானது, நான் ஏற்கனவே கூறியது போல, பழைய ஓய்வு திட்டத்தை அனைத்து மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். மத்திய அரசு பணிகளிலே இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்படி நிரப்பும்போது நமக்கு அந்தந்த ஊரில் ரீஜினல் ரெக்ரூட்மெண்ட்ன்ற முறை 1996 முன்னாடி இருந்ததுங்க. அதுக்கு பிறகு இந்த ரீஜினல் ரெக்ரூட்மெண்ட் இல்லாமல் அனைத்து அகில இந்திய லெவலில் இவங்க அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நமக்கு தமிழகத்திலே பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதுனால நமக்கு கலாச்சார முறை, உணவு முறை, பல சங்கடங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்களா, வருமான வரித்துறையில் சமீப காலமாக 800 பேரை நம்ம வந்து வேலையில் அமர்த்துறதுக்காக அரசாங்கம் ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலமாக சரி தேர்வு செய்து கொடுத்தாங்க. அதில் வெறும் 150 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து நமக்கு தமிழகத்தில் மட்டும் ரொம்ப பிரத்யேகமாக, வருமான வரித்துறை மட்டும் இல்லை, போஸ்டலில், ஏஜி ஆஃபீஸில், ரயில்வேயில், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மற்ற மாநிலத்திலும் இங்கே வரதில் பற்றி எங்களுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. அவங்களும் சேர்ந்து தான் நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். இது பிராந்திய முறையில் ஒரு வேலை அமைப்பு நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும், இங்கே இருக்கிற அரசு அலுவலகம் திறம்பட செயல்படும் என்று நம்புகிறோம். ஸோ ஆகவே ரீஜினல் ரெக்ரூட்மெண்ட்டை கேட்குறோம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமைக்க வேண்டும் என்று கேட்குறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் 8வது ஊதிய குழு அமைக்கும் என்ற நம்பிக்கையோட அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுபோல் மத்திய அரசு ஊழியர்களாக இருந்து பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் கருணை அடிப்படையான வேலை ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது. 100 பேர் இறந்துட்டால் 5 பேர் தான் கொடுக்கணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. அது வந்து அனைத்து உறுப்பினர்கள் யார் யார் வீட்டில் அவங்க இறந்துட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் நம்ம கேட்குறோம். குறிப்பாக இந்த கோவிட் சமயத்தில் இறந்து போனவங்க குடும்பங்களுக்கும் இன்னமும் வந்து கருணை அடிப்படை வேலை
வராமல் இருக்குது. அதை வந்து இந்த அரசாங்கம் கூறியது போல உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.